ஹாய் பசங்கள்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிபிள்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் பெட்டாக பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸில் ஜெய் வாணி போட்டுன்னு அந்த மாதிரி பெண்ணா நிறையா கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் ஜெஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான் பையனா ஜெஞ்சஸ். இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா மொட்டை 8 எபிசோடு இருக்குது. எல்லா எபிசோடையும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன். இது பையனா ஃபஸ்ட் எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கீபிள் லைக் கேமிக்காலும் கேட்குவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணணும்னு பையனா ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. அந்த காருக்குள்ளே பையனா ஹீரோ ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அப்புறம் பையனா சிக்னல்லாம் பார்க்காம ஸ்பீடாக போகிறாங்க. ஒரு போலீஸ் பையனாக பார்த்துட்டு அவங்கள பையனா துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் பையனா துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பையனா அந்த கார் பையனா ஆஸ்பத்திரியில் போய் நிற்கிது. அந்த காருக்குள்ளே நம்ம ஹீரோ பையனா மயக்கமாக வர்றாரு. அதுக்கப்புறம் பையனா ஐசியூலையும் போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் பையனாவே ஒரு விஷம் சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபியூ வீக்ஸ் அகோ அப்படின்னு பையனா போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி காத்துறாங்க. ஒரு கல்யாணத்தில் பையனா எல்லாருமே டான்ஸ் ஆடுற மாதிரி காத்துறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு பையனா அங்கே வந்துட்டு அந்த டான்ஸ்லாம் பையனா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைக்கு பையனா டைப்பரை மாற்றிட்டு இல்லை டிஸ்பஸ் பண்ணிட்டு அப்படின்னு பையனா பழைய டைப்பரை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் பையனா போயிடுறாங்க. இவர் பையனா இப்படி ஓரமாக நடந்துட்டு இருக்கும்போது பையனா அவர் ஃப்ரெண்டு பையனா கேர்ள்ஸ்குள்ளாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு பார்க்குறாரு. அப்புறம் பையனா அவர்கிட்ட போயிட்டு இந்த அவங்க பையனோட டைப்பரு அப்படின்னு பையனா கொடுக்குறாரு. சீனு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பையனா, நீயும் இந்த மாதிரி பேச்சுலராக இருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு கிடைக்காம இருந்தால் பேச்சுலராக அப்போ இன்னொரு வயசு தான் ஜெய், அவனே ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது, யாருக்குமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது தெரியாது, வாய் மூடித்தீரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கும் தெரியுது இவருக்கு வந்து ரெண்டாவது கல்யாணம்னு. அப்புறம் ஜெய்யங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே பையனா ஃப்ளாஷ்பேக்கும் போடு. ஜெய்யா அவர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பையனா காஃபி ஷாப் வைக்கணும்னு ஆசை. அதனால் வந்து இடம் பார்க்க வேண்டி இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனியை பையனா ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பையனா இந்த இடத்துல நம்ம காஃபி ஷாப் வைக்கிறோம் அப்படின்னு பையனா அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் பையனா மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏறற பேங்க்கில் யாருமே லோன் தள்ளியடா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு ஆள் தெரியும் அவர்கிட்ட போய் கடை வாங்குவோமா அப்படின்னு பையனா சீனு பையனா சொல்கிறாரு. அந்த இடத்துக்கும் பையனா மூணு பேர் போகிறாங்க. போகும்போது பையனா அந்த இடம் பையனா பயங்கரமாக இருக்குது. அப்புறம் கடை கொடுக்குற ஒரு பேர் பையனா பேபி சேத்தா. அப்புறம் காசு பையனா தருவாங்க. நாங்கள் பேபி சேத்தாவை பார்த்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லுவார். அதுக்கப்புறம் பையனா அவர் வராரு. வந்துட்டவுடனே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து கடை வாங்குறீங்களா, அது பேங்க்கு மாதிரி ஆனால் சாதாரண பேங்க் இல்லை, பிளட் பேங்க் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. இவங்களும் பையனா காசு வாங்கிடுறாங்க. வியாபாரத்தையும் பையனா தொடங்குறாங்க. தொடங்கினவுடனே பையனா சூப்பராக பையனா வரவேற்பராக வருது. நிறைய பேரும் பையனா வந்து காப்பிலாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஹீரோ பையனா டே ஹீரோனி வர்றாரா, ஹீரோனி வர்றாரான்னு சொல்கிறாரு. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, அவர் சீனியர் வச்சாராம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பையனா அவர் ஒரு பிளான் போடுவார். என்ன பிளான்னு பையனா, மாஸ்க் போட்டுப்போம் அப்படின்னு பையனா மாஸ்க் போட்டுப்பாரு. அதுக்கப்புறம் என்னடி இவன் மாஸ்க் போட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கன்னா, நம்ம ஹீரோனி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, அங்க ஹைஜீனிக் சுத்தனம் சோட் போடுறோம் எங்கள் முதலாளி சொல்லியிருக்காரு அப்படின்னு பையனா அவர் சொல்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோனியை பார்த்துட்டு வேலை கேட்டு போகலாம் அப்படின்னு பையனா நம்மளுடைய ஹீரோ பையனா யோசிச்சுட்டு ஹீரோனி கிட்ட போயிட்டு பையனா, ஏ நான் வந்து சொந்த வீடு வச்சுருக்கேன், கார் வச்சுருக்கேன், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அப்பா அம்மாலாம் மாதத்துக்கு ஒரு இட வீட்டுக்கு வருவாங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி பையனா நம்ம ஹீரோனி பையனா நம்ம ரெண்டு பேர் எங்கேயாரு பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் பையனா இல்லை அப்போலாம் இல்லை அப்படின்னு பையனா சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கான், நைட்டு வந்து கால் பண்ணுங்க எனக்கு வேலை கச்சிச்சுனா அப்படின்னு வேணா சொல்லிட்டு போறாரு. ஹீரோனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட காபி ஷாப்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ கல்யாண கிஃப்டா போய் புக்கு வாங்கி தரலாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்காக்க எல்லாம் வந்து மறந்துடுவாங்க, புக்குடா ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு வேணா சொல்லும்போது ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு போய் ஹீரோ ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இன்டர்வியூ வந்தாலும் வேலை கன்ஃபார்மா அப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்குமா உங்களுக்கு வேலை கிடைக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோனி காபி குடிக்க வருவாங்க. அப்படின்னா என்ன ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி ஃப்ரீ அப்படின்னு பையனா ஒரு ஆஃபர் போட்டுருப்பாங்க. இது யாரோட ஐடியா அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் ராம் சார் தான் அப்படின்னு பையனா சொல்லிட்டாரு அங்கே வேலை செய்கிறவர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி பையனா ஹீரோவை இங்கே வார்த்தை மீன் சொல்லிட்டு, உங்கள் ஐயா வந்து புக்கு மேலே உள்ள அக்கறையாக இருக்காருல, ஆனால் காஃபி மட்டும் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் தராருல, இது வந்து எல்லா இடத்துலையும் செட் ஆகாது, போய் உங்கள் ராம் ஐயா கிட்ட சொல்லி அப்படின்னு பையனா அவங்க சொல்கிறாங்க. அடக்கேற்ற நம்ம ஹீரோ பையனா அடுத்த நாள் வந்து சாக்லேட் கப்பில் பையனா காஃபி தர ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோ பையனா ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணிட்டு, என்னங்க வேலை பற்றி ஃபோனே பண்ணல அப்படின்னு கேட்டவுடனே, அதுக்கு அர்த்தம் வந்து வேலை இல்லை அப்படின்னு பையனா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காப்பி குஷ்டு அந்த வேஃபரை வந்து தூக்கி போட்டாரிங்க, கடிச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோனி திரும்பி பார்க்குறாங்க. அங்கேதான் நம்ம ஹீரோ இருக்காரு மாஸ்க் கழட்டிட்டு. ஹீரோவும் ஹீரோனியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் உங்களை 99 நாள் பார்த்தேன், ஆனால் ஒரு நாள் மட்டும் பார்க்கல, நீங்கள் ஃபீவர்னு வீட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டில் வந்து பார்த்துக்கலாம்ல, எங்கள் அப்பா பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா பார்த்துலாம் எனக்கு பயம் இல்லைங்க, உங்கள் அப்பா வச்சு நாய் பாட்டாங்க எனக்கு பயம் அப்படிலாம் பையனா சொல்லும்போது ஹீரோனி பையனா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எப்படி சூரிய வம்சம்ல ஒரே பாட்டில் பெரிய ஆயிடுறாரோ அதே மாதிரி இல்லை பையனா ஒரே பாட்டில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு லைஃப் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி பையனா காத்துறாங்க. அண்ட் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ஹீரோ பையனா இல்லை நினச்சிட்டு கவலைப்படுற மாதிரி காத்துறாங்க. அதுக்கப்புறம் பையனா அவங்க மாமனார் வந்து மெய்டிலி உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் சீனு பாடிங்கன்னா என்னடா மூஞ்சில் மேக்கப்பே இல்லை அப்படின்னு தொத்து பார்க்கும்போது என்னடா நாரிடு அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. டைப்பர்டு அப்படின்னு எடுத்து காத்தும்போது இனி ஒன்று போலியா அப்படின்னு பையனா சொல்லிட்டு இருக்காரு. அவராக படிச்சனில் வந்த ஒருத்தவங்களோட பையனா ஹீரோ ஃபோட்டோ எடுத்துருக்கும் போது அவங்களோட ஹேண்ட்பேக்கில் பையனா இவர் வந்து டைப்பரை வச்சு விட்டுறாரு. ஹீரோ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா டைவர்ஸ் ஆகி 2 மாதத்தில் கல்யாணமா அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பையனா சொல்கிறாரு. ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் பெரிய ட்விஸ்ட் அண்டு ஷாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாணி போஜன் கல்யாணத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஃபஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஹீரோனி வர்ற பாட்டை ஹீரோவோட ஃப்ரெண்டு பையனா பெச்சின்னு கிட்ட சொல்லிட்டாரு. அவள் வரற பார்த்தோன்னா ஏதோ சண்டை போட வர மாதிரி வர்றா, நான் போய் ஓத்தரை தங்க வைக்கிறேன் அப்படின்னு பையனா சொல்லிட்டாரு. இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா அம்மாவும் எவ்வளோ கிராண்டாக பஞ்சாகல உன் ஃபஸ்ட்டு மாமனாரோ பண்ணாரே கல்யாணம், அது கல்யாணமாக அப்படிலாம் பையனா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா அந்த மெய்டிலி அம்மா கிட்ட வந்து அந்த காரை பற்றி பேசிடு அப்படின்னு பையனா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு பையனா ஹீரோனை கேட்லேயே போய் ஸ்டாப் பண்ணி அவன் வெளியே போயிருக்கான், நீ ஓட்டல இரு அப்புறம் அவனை கூட்டிகிட்டு வர அப்படின்னு பையனா எப்படியோ பையனா சமாளித்து ஹீரோனி ஒவ்வொரு பையனா காஃபி ஷாப்க்கு வந்துட்டு கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னு போய் கேட்கும்போது எங்கள் அப்பா வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஆளுங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பையனா அந்த பொண்ணு சொல்லிடு. அதுக்கு வந்து இப்போ இருக்க என்கிட்ட இருக்க காசை வச்சு போனோம்னா செங்கல்பட்டை கூட தாண்ட முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நான் அப்படியாரு காசுலாம் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு பையனா அவர் சொல்கிறாரு. அப்படியே ஒரு காலும் வருடு, நான் பேபி சேத்தா பேசுகிறேன் ராம் எங்க அப்படின்னு பையனா அவர் கேட்குறாரு. அதுக்கு பையனா இவர் அவர் வந்து பாம்பி கல்யாணம் போயிருக்காரு அப்படின்னு பையனா சொல்லுவாரு. அந்த பக்கம் பையனா அவர் லவ்வர் பையனா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால் வந்து பையனா டக்குன்னு காலை வச்சிடுறாரு. அவர் பையனா என் காசு அப்படின்னு சொல்லிடுறதுக்குள்ளே இவர் காலை வச்சிடுறாரு. இந்த பக்கம் பையனா நம்ம ஹீரோனியை காத்தாங்க. நான் அவனுக்கு என்ன குறை வச்சேன் டைவர்ஸ் ஆகி 2 மாதத்துலேயே நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணானே அப்படிலாம் பையனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா அவன் நினைக்கும் போது எனக்கு உமத்திட்டு வர அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வாண்டி எண்ணுறா, அப்புறம் வாஷ்ரூமுக்கு போயிடுவாங்க. அப்போ பையனா நம்மளுடைய ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பையனா வந்துட்டு எங்கே அவ அப்படின்னு பையனா கேட்டு இவரை பையனால் இல்லை அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பையனா எதுக்கு டிவோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னு பையனா கேட்குறாங்க. அப்புறம் 1 இயர் ஆகும் அப்படின்னு பையனா காத்துறாங்க. இவங்களுக்கு வந்து 1 வருஷம் ஆகியும் பையனா குழந்தை போட்டிருக்காரு, அதனால பையனா ஹீரோ வீட்டு சைடில் பையனா நிறைய ஸ்பெஷல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் கூட போய் பார்ப்பாங்க. ஹீரோனி பையனா அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் வேணால் குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிலாம் பையனா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லை எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு பையனா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பையனா ஹீரோனி நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் அப்பா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் 2 பேர் பிரிய போகிறோம் அப்படின்னு பையனா சொல்லிடுறாங்க. ஹீரோனிக்கும் பையனா ரொம்ப கவலையாடாக இருக்கும். அப்படியே இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், நீங்கள் 2 பேரும் விருப்பப்பத்துலன்னு பிரிஞ்சிங்க, இப்போ மட்டும் எடுக்க வந்திருக்க, ராம் எப்படி இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டானோ அதே மாதிரி நீயும் பண்ணிக்கோ, என்ன வயிறு எறியுது அவன் மேரேஜ் பண்ணுறேன் உனக்கு அப்படிலாம் கேட்கும் போது அப்போன்ற சூழ்நிலை வேற இப்போன்ற சூழ்நிலை வேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிவைஸ் ஆயிடுச்சுல, நீ உன் லைஃப்பை பார்த்துப்போ அவன் லைஃப்பை பார்த்து போவான் சிம்பிள் அப்படின்னு சொல்லும்போது இரு சிம்பிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஹீரோவோட 2 ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மூஞ்சில பையனா ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்க பாருங்க. இது வரைக்கும் இந்த படத்துல நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க, ஆனா பையனா இதான் ஹைலைட். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. மெய்டிலி பையனா ஸ்டேஜ்ல நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டோன்னே அவங்களுடைய கசின் வராரு, அவர் வந்து ஒரு போலீஸு. அப்படியே கட் பண்ணி ஓட்டலில் காத்துறாங்க. அப்படியா சீனு என்ன சொல்கிறானா, அப்போ நீ எடுக்கு பாம்பேக்கு வந்து அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ராம் வேணும் ஹீரோ வேணும் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. இது வந்து டூ லேட், அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த கல்யாணத்தை நீங்கள் நிறுத்தலைன்னா நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. டே டைவர்ஸ் சொல்லிடு அப்படின்னு பையனா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்போவே ராம் கிட்ட சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்களாக ஓட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பையனா ஹீரோனி சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸும் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலான்னு போகிறாங்க.
இந்த பக்கம் மேரேஜில் பையனா ஈரோன் இடிதேத்தி ஒருத்தவங்க வந்துட்டு நான் உங்களை சென்னையில் எங்கேயோ பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டோட டாக்டரோட ஹஸ்பண்ட் கூட வந்து காபி சாப்பிட வச்சுருக்கேன், நீங்களும் காபி சாப்பிட வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே அவர் வேறு யாரும் இல்லை நம்மளுடைய ஹீரோனா. அதுக்கப்புறம் அங்கே வந்து பையனா ஹீரோ சமாளிச்சுட்டு பையனா இப்படி தப்பிச்சிடுறாரு. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோன் இப்போ அங்கே சொன்னான்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் வந்து நம்ம கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு பையனா பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்துட்டு பையனா நான் உன்னை பார்க்கல, நீ என்னை பார்க்கல, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இங்கே யாருக்குமே தெரியாது, இந்த ரீசன்லாம் வைக்காமல் அந்த கல்யாணத்தை நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு பையனா சொல்கிறாரு ஃப்ரெண்டு. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை இவனை போட்டு தெளிவாக நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோனி கண்டிப்பாக நிறுத்திடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மூணு பேரும் இருந்து ஜாம் ஜாம்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. ஹீரோவோட அம்மா கிட்ட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இவளுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்துருக்கார், பிரேக்கப் ஆகி தோணுறான், இவன் வந்து நம்ம ஜெய்யை வந்து கல்யாணம் பண்ணிக்கலன்னு ஒத்துக்கிறா அப்படின்னு பையனா சொல்லும்போது, நல்ல வேலை இப்பயா நீ சொன்ன, இப்போ இதை நான் சொல்லி ஒரு கார் வாங்கிடுவேன்ல, நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம ப்ளஸ் ஆகிட்டோம் அப்படின்னு பையனா அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுறான்னு பையனா, கல்யாணம் பொண்ணோட கசின் கிட்டே போய் சண்டை வலிப்போம் அப்போ வந்து கல்யாணம் நிறுத்திடுவாங்களே அப்படின்னு பையனா அவர்கிட்ட போகிறாரு. ஆனால் அவர் போலீஸ்னு அவருக்கு தெரியாது, என்னடா தேச நல்லாவே இல்லை, என்னடா ஷூ நல்லாவே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் பையனை இவருக்கு தெரியுது அவர் வந்து போலீஸ்னா இருக்கு. அப்புறம் அவரு நீ ஷூவை கழுத்து அப்படி சொல்லிட்டு கையில வச்சுன்னு பலார் பலான்னு ஒரு நாலு அந்த கோவத்தை வந்து சீனு கிட்ட காத்துறாரு. யாரா உன்னை அடிச்சிடறா போய் அடிச்சுட்டு வர அப்படின்னு போனா அவன் போலீஸ் அப்படின்னு பையனா சொன்னோடனே இவர் ரெண்டு பின்னாடி வர்றாரு. வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஜெய் ஹீரோ கிட்ட சொல்லுவோம், அவன் வந்து நம்மளை அடிச்சா நம்ம அவனை போய் அடிச்சிருவான்ல கல்யாணம் நின்றுல அப்படின்னு பண்ணா நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லும் போது, என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி இவன் சொல்லிச்சிங்க, நீ தான் தப்பு பண்ணியிருப்பா, ஆனால் அவன் அடிச்சிருப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சாரி சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்னு பண்ண ஹீரோ சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பையனா மேடையில் ஏறி ஒரு தமிழ் சாங் பாடுறாங்க. என்ன தமிழ் சார் பாடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பையனா நம்ம ஹீரோட அம்மா அங்கே இருப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட மைக் வச்சிருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறு தான் இல்லை எங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு கூட பாட முடியாது அப்படின்னு சொன்னோடனே பையனா ஹீரோ ஒரு அப்பா கிட்ட பையனா மைக்கை கொடுக்குறாங்க. அவர் வாங்கி அவரும் பையனா பாட்டு பாட ஆரம்பிச்சிடறாரு. அந்த பிளானும் பையனா ஃபெயிலியர் ஆயிரும். ஹீரோ நீ ஃபோன் பண்ணுறாங்க, எல்லாம் கல்யாணம் நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு பையனா ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பையனா சொல்கிறாங்க. அப்படா ஹீரோ ஒரு கசின் பையனா ஒரு சண்டை போடுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. என்னென்னு பையனா பார்க்கும்போது, இது வந்து ரெண்டாவது கல்யாணம்னால நல்லா பார்த்து பண்ணோன்னு அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கசினும் பையனா போகிறாரு. எல்லாம் பாருங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பையனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க ஒருத்தர் பையனா மும்பை இன்னிங்ஸில் ஏர் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காப்லாம் கேட்குறாரு. அட பையனா ஃப்ரெண்டுக்கு பையனா கேட்டு நம்ம போய் சிஎஸ்கேன்னு சொல்லுவோம் அப்படின்னு பையனா சொல்லான்னு போகிறாரு. அங்கே போய் சிஎஸ்கேன்னு சொன்னோடனே காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு பையனா அவர் சொல்கிறாரு. அவராக இவர் டோனின்னு சொல்கிறாரு. அவர் ரோஹித் சர்மான்னு சொல்கிறாரு. இவர் சுரேஷ் ரெய்னா சொல்கிறாரு. அவர் பும்ரான்னு சொல்கிறாரு. இவர் பராசக்தி எக்ஸ்பிரஸ் இம்ரான் தாகிர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பையனா அந்த பிளானும் பையனா ஃபெயிலியர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணனே தெரியாம மூணு பேரும் முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் பையனா நம்ம ஹீரோ மேடையில் ஊற்றி டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. அப்புறம் அவர் இவர் ரெண்டு ஃப்ரெண்டும் பையனா கூப்பிடுவார். எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்க. ஃப்ரெண்டோட ஒய்ஃபு பையனா ஒருத்தவங்கள கூப்பிட்டு, உங்களுக்கு இங்கே என்ன மரியாதை இருக்கு, பொண்ணை வந்து ரெண்டாயிரமாக இன்னொருத்தனுக்கு கெத்தி தரத்துக்கு உங்கள் சனிக்கே கெத்தி தரலாம் அப்படின்னு பையனா சொல்லி ஊத்துறாங்க. அப்புறம் அவங்களுக்கே தெரியுது ஹீரோ பையனா ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கீழே எல்லாருமே எண்ணிச்சு நிற்கிறாங்க. அப்புறம் பையனா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஹீரோனி பையனா மைக்கை வாங்கிட்டு, அவனுக்கு செகண்ட் கல்யாணம் தான், நான் வந்து செகண்ட் லவ் தான், ஆனால் எங்கள் லவ் ஸ்ட்ராங்கான லவ் அப்படிலாம் பையனா பேசுகிறாங்க. அப்புறம் எல்லாருமே பையனா ஒரு இடத்துக்கு ஓடுறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னு காத்த மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் ஓடிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மட்டும் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. அவருக்கு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, உடம்பு ஃபுல்லாக வசோண்டா அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. படத்தை ஓப்பன் பண்ணோடனே சென்னையை காத்துறாங்க. ஹீரோ காபி ஷாப்பில் வேலை செய்கிற பையன் வந்து லேப்டாப் நோண்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சீனு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் இவ்வளோ வேலை இருக்குன்னு நோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 20 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்க லாக்கரில் பையனா அடுக்கிட்டு இருக்காரு. யாருக்குன்னு பையனா பேபி சீத்தா கொடுக்க. அப்போ தான் பையனா அந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கான், அவனோட லவ்வர் வந்து அன்னைக்கு காலைலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க, இன்னைக்கு சாஞ்சோ தட்டு மாட்டாங்கன்னா என்னால் வெளியே வர முடியாது அப்படின்னு பையனா சொன்னார். ஞாபகம் பரவாயில்ல, கடவுளாக வந்து காசை கொடுத்து தருப்பா அப்படின்னு பையனா அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். பேபி சீத்தா பையனா ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து என்னென்ன காசு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. இவரும் பையனா ஓகே அசல் 20 லட்சத்தை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு பையனா சொல். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பையனா நல்லா குடிச்சிட்டு பாருங்கன்னா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பையனா ஹிட்டை குடிக்கலாம் அப்படின்னு பையனா போகிறாரு. நம்மளுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பையனா ஹீரோ வீட்டுக்கு வரும் மாதிரி அவர் மயங்கி கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் எபிசோட் 1 ஃபஸ்ட் சீன் வந்துச்சுல, அதான் பையனா இந்த சீன். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறானா, அவன் வந்து ஹிட்டே குடிக்கலை, குடிச்சிட்டு மயங்கி கிடந்திருக்கான், நீங்களே வந்து தப்பாக நினச்சி கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் கண்ணு முடிச்சு அவருக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு, நீ பஞ்சர் ஒரு கல்யாணம் அது நின்றுச்சு நீ இஷ்டம் குடிக்கிறியா அப்போலாம் பையனா பேசிக்கிட்டு இருக்காங்க.
எதுக்கு நீ வந்து அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு மைதிலியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது பாருங்கன்னா அவர் ரெண்டு பையனா ஃப்ளாஷ்பேக் எடுத்து விடுறாரு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பண்ணினா நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் குழந்தை பிறக்காரு, மீரா வந்து வேற யாரையாவது கல்யாணம் பண்ணாரா குழந்தை பிறக்கும் அப்படின்னு பையனா சொல்றாங்க. ஹீரோ பையனா யோசிச்சு பார்க்குறாரு, சரி இனிமேல் நம்ம மீரா வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு பையனா அன்னைக்கு நைட் பையனா பாரில் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் பையனா மைதிலியும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. வெளியே போயிட்டு பையனா டாக்ஸிக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பையனா ஒரு ரெண்டு பேர் தப்பா நடக்க பார்க்குறாங்க. ஹீரோ பையனா குடி போடையில் என்னன்னா பையனா அவங்க மேலே தெரியாமல் காரை விட்டு இவர் மயங்கிடுறாரு. அப்புறம் பையனா ஹீரோனை பார்த்துட்டு அடுத்த நாள் அவங்க வீட்டில் தங்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் கல்யாணிச்சோன்னா ஹீரோக்கு தெரியும் அவங்க வீட்டில் இருக்கோம் அப்படின்னு. நேற்று நேற்று மீரான்னு யாரோ ஃபோன் பண்ணாங்க, நான் வந்து உங்களை எழுப்ப ட்ரை பண்ணால் நீ இங்கே எடுக்கவே இல்லை அப்படின்னு பையனா சொன்னோடனே எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க மைடிலி. அவரா என் ஒய்ஃப் அப்படின்னு பையனா ஹீரோவும் சொல்லிச்சாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் நம்ம வாணி போஜன் நேற்று நைட்டு எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொல்லும்போது. ஃப்ரெண்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்டுதான் நீங்கள் எங்கேயோ போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அண்ட ஃப்ரெண்ட் மட்டும் இருக்கானா அப்படின்னு பையனா சொல்லிட்டு தப்புன்னு கடவுள் சாத்தியது. அடுத்த நாள் ஹீரோ பையனா ஒருத்தவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹீரோனிக்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதில் பையனா மெய்டிலின்னு வரும். ஹீரோ வந்துட்டோனே பையனா யாரும் ஃபோன் பண்ணாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் ஹீரோனி கேட்குறாங்க தெரியாத மாதிரியே அவங்க பையனா சீனு அப்படின்னு பையனா சொல்லிச்சார் நம்ம ஹீரோ. மெய்டிலி கிட்டையும் பையனா போய் சொல்லிச்சார் நாங்கள் ரெண்டு பேர் டிவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு பையனா சொல்லிச்சாரு. அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மெய்டிலி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பையனா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் பையனா ஓகே சொல்லிடுறாரு. இதாரும் நடந்துச்சு அப்படின்னு பையனா ரெண்டு ஃப்ரெண்ட் கிட்டையும் பையனா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா பெருக்கு நீ மெய்டிலியை கல்யாணம் பண்ண சீக்கிரம் அப்படின்னு சொல்லும்போது டிவர்ஸ்லாம் வெறும் பேப்பர் தான்டா அவள் வந்து என்னை மறக்க மாட்டா, அதனால நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணேன்னா அவன் வந்து அவ்வளோ வெறுத்து அவ்வளோ ஒரு கல்யாணம் பண்ணுவான்னு நினச்சி நான் வந்து பண்ணேன் அப்படின்னு பையனா சொல்லிச்சாரு. அப்படியே கட் பண்ணி இன்னொரு வீட்டை காத்துறாங்க. யாருக்கும் பையனா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க. நான் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் வருது. உள்ளே போயிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் அப்படியா இருக்கும் ஃபோன் சுவிச் ஆஃப் வருது அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் அந்த பையன் பையனா ஒரு பொண்ணை தூக்கிட்டு ஓடி இருப்பார்ல அவங்க ஃபேமிலியில் ஆயிரு பொண்ணு பார்க்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போனா என் பொண்ணு உங்களை பார்த்து பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு தான் வெளியே சொல்லணும் அப்படின்னு பையனா சொல்லிச்சாரு. அவங்க அப்போ ஒரு டெரரான ஆள் தான். ரெண்டு ஃப்ரெண்டும் பையனா வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா மாடு ஒரு ஒய்ஃபும் நம்மளுடைய ஹீரோனையும் பையனா வந்திருக்காங்க. எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மீரா செக்கப்புக்கு வந்தோம் அப்படின்னு பையனா சொல்லிச்சாங்க. நீங்கள் இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு பையனா இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்கும்போது இல்லை அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது அதனால தான் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. உனக்கு என்ன விஷயம் தெரியக்கூடாது பையனா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த ஒரு பொண்ணு பையனா ஓடி இருக்கோம்ல அவங்க வீட்டை காத்துறாங்க. ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்திருக்கோம்னா ஆனால் ஒன்றும் வரல அப்படின்லாம் பையனா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து யாரையும் லவ் பண்ணிட்டானா அப்படின்னு பையனா ஒருத்தர் ரெண்டு அவர் காரில் வந்து பையனா சொல்லிச்சாங்க. ஹீரோட காபி ஷாப்க்கு வரும்போது இங்கே இல்லை அப்படின்னு பையனா ரெண்டு அடியாளங்க சொல்லிச்சாங்க. நெக்ஸ்ட்டு வண்டியை ஸ்டேஷனுக்கு விட்ற அப்படின்னு பையனா அவர் சொல்லும்போது ஹெக் மோரா சென்ட் அலா அப்படின்னு பையனா வண்டிக்கார் கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பையனா ஹீரோட ஃப்ரெண்டு ஹாஸ்பத்திரியில் தான் தூங்கிருப்பாரு. காலை எந்த உடனே ஒரு ஃபோன் வருது. அப்படியே பையனா அவர் ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறாரு. மூணு பேரும் பையனா அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்துருப்பாங்க. வந்துட்டோடனே பையனா அவருக்கு ஒரு வேலை போட்டுருப்பார்ல ஹெட்டு அவர் பையனா சிசிடிவி கேமராவை போட்டு காத்துறாரு. பாருங்கள் எப்படி தப்பிச்சு போயிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு பையனா போட்டு காத்துறாரு. எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் காஃபி ஷாப் வந்து காலி பண்ணிடுங்க ஏன்னா எங்கள் கம்பெனி போயிடுறான் இல்லை வந்து கேடும் அப்படின்னு சொல்லும்போது சார் ஏதாவது பண்ண முடிஞ்சா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து சேர்டே சண்டே அதனால் வந்து நாளைக்கு ரெண்டு நாளில் ஒன்று வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே இல்லை வந்து நீங்கள் காஃபி ஷாப் காலிடாக பண்ணோம் அப்படின்னு பையனா அந்த ஹெட்டு பையனாக சொல்லிச்சாரு. மாடு என்ன சொல்லிச்சாரு பார்த்தீங்கன்னா போலீஸ் கேட்டாங்களா அவங்க ரெண்டு பேரும் வந்து மேஜர் எதுவும் பண்ண முடியாது அப்போலாம் பையனா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோக்கு மட்டும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. அப்புறம் ஒரு கால் வர்றாரு எடுத்து பேசும்போது போலீஸ் பையனாக ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனு கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு பையனா சொல்லிச்சாரு. ஹீரோ கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஐஆரில் உங்கள் பேரை போச்சு அப்படின்னு பையனா சொல்லிச்சாரு போலீஸ். ஹீரோக்கு பையனா இன்னும் பயமாயிரும். அப்புறம் பையனா சீனு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு என்னடா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்கும்போது இல்லை இவன் வந்து ஜஸ்ட்டு காஃபி ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுறான் அந்த பொண்ணு வச்சு அவனால் எப்படி காப்பாற்ற முடியும் இதில் வருமானத்தில் அப்படின்னு சொல்லும்போது மூணு பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. அப்போனா காசு மேத்தர் அவங்களுக்கு ஞாபகம் இரு. அப்புறம் லாக்கரை தொண்டு பார்க்கும்போது அங்கே காசு பையனா இருக்காரு. இன்னொரு ஷாக் என்னன்னு பையனா பேபி சீதா ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் பையனா பரமா உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்னு பையனா ஒரு காமெடி போடுவாங்க. சூப்பராக இருக்கும் இந்த எபிசோடே பையனா எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடையும் முடிச்சிருவாங்க. ஃபோன் பண்ணோடனே பையனா பேபி சீதாவை காத்துறாங்க. அவர் பையனா கோவாவில் இருக்காரு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அஞ்சு நிமிஷம் மேலே பாரு இல்லை நீயே உள்ளே போயிடு அப்படின்னு பையனா பேபி சீதா சொல்லிச்சாரு. இவங்க பையனா உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பையனா வாட்ச்மேன் பையனா உள்ளே விட மாட்டேங்கிறாரு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பையனா அவங்களுக்கு தெரியாமல் நைஸாக பையனா வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வாட்ச்மேன் உங்களை தெரியாது இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பையனா சொல்லிச்சாங்க. அதுக்கப்புறம் பையனா இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு அவங்க சேசிங்க்கு போகிறாங்க. ஆனால் மாடு மட்டும் பையனா உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாரு.
அதுக்கப்புறம் சூப்பரான பைக் சேசிங்லாம் நடக்கும். மாடு என்ன பஞ்சர் போயினா தப்புச்சிடலாம் அப்படின்னு போயினா வண்டி எடுத்துட்டு வரும் ஒரு குறுக்க ஒரு கார் வந்துடுது, யாராவன் அப்படின்னு திட்டு மூடு போயினார், வேற யாரும் இல்லை. அந்த தப்பிச்சு போச்சுல ஒரு பொண்ணு அவங்கள ஒரு அப்பாடா வந்து, இந்த மூணு பேர் இங்கே காபி ஷாப் வச்சுருக்காங்களே அவங்களுக்கு தெரியுமா மாடு ராம் அந்த மாதிரி மூணு பேர் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு தெரியாது அவங்கள பற்றிலாம் நான் காஃபியே குடிக்கிறதில்ல அந்த மாதிரிலாம் போயினா சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேர் மொத்தம் என் கையில் கிடைக்கிட்டாப்லாம் போயினா சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் வாட்ச்மேன் கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு போயினா மாடு கிளம்பிடுறாரு. வாட்ச்மேன் கிட்ட கேட்கும் போது என்ன காலன்னு நிறைய பேர் அவரை பற்றி கேட்டுருக்கீங்க, இப்போ போறாரு அவர் தான் மாடு அப்படின்னு போயினா சொன்னோன்னு இவங்க போயினா கார் எடுத்துட்டு போயினா அவரை சேஸ் பண்ண கிளம்பிடுவாங்க. அவர் போயினா கார் உள்ளதா வராருல சண்டு உள்ள அப்படின்னு போயினா சண்டு உள்ளையா ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கார் மெயின் டோர் வழியாக வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் போயினா சண்டு உள்ளா போயினா போயிட்டு இருக்கும் ஒரு பையனா அவருடைய அட்டை வந்துடுறாங்க, வந்துட்டு என்னை வீட்டில் ஜாப் பண்ண அப்படின்னு போயினா ஏறி உக்காந்துடுறாங்க. ஆல்ரெடி வீட்டு ஸ்லோவாராக போவார், இவங்க அட்டை இருந்தோடனே போயினா ஒன்றும் ஸ்லோவாக போயிட்டு இருக்காரு. அப்புறம் பின்னாடி காரில் வரவங்க உன்னை கை காத்தி கூப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது, அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் வசதியாக காரில் வாங்க அப்படின்னு போயினா இறக்கி விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் தாண்டி வரும்போது பையனா வடகம் போட்டுருப்பாங்க, அந்த வடகத்து மேலே பையனா ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரே பையனா வடகை போட வச்சுருவாங்க. அப்போ பேபி சேத்தாவோட ஆளுங்க பையனா எங்கள் கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி சேத்தாக்கு ஃபோன் பண்ணி நம்ம பையனா போலீஸ் கிட்ட போய் நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் தரேன், ஒரு 20 லட்சத்தை அவன் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி தராருக்கு இவர் பையனா போலீஸ். உங்கள் அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் இல்லை கொடுத்துட்டு போங்க, மெயினாக இங்கேயே வெளியே போனீங்கன்னா இங்கே கிட்ட சொல்லிட்டு போங்க அப்படின்னு பையனா போலீஸ் சொல்கிறாரு. பேபி சேத்தாவோட ஆளுங்க பையனா மாடுவோரை வீட்டில் போய் உக்காந்துருக்காங்க, மாடுவோரை பார்த்துட்டு ஓரமாக பையனா ஒளிஞ்சிட்டு இருக்காரு. வீடு வந்து பூட்டி இருக்கு அப்படின்னு பேனா சொல்லும்போது கண்டிப்பாக வந்து வருவான், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பேனா பேபி சேத்தா சொல்கிறாரு. இந்த பக்கம் மாடு பாருங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி எல்லா கடவையும் மூடுங்க, யார் வந்து கடை தந்தாலும் திறக்காதீங்க அப்படிலாம் பேனா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நான் மீரா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. அப்படின்னா பையனா ஊறி போன பொண்ணு ஒரு அப்பாவும் பையனா அங்கே வந்துடுவார். வந்துட்டு பாருங்கன்னா அங்கே ரெண்டு பேர் உக்காந்துருக்காங்களா, ஏன் வீடு பூட்டியிருக்க எங்கே போயிருக்காங்க கேள் அப்படின்னு பேனா ஆளுங்களை அனுப்புவார். அப்புறம் பையனா அவங்க எடுக்கு அப்படின்னு கேட்கும்போது எதுவும் சொல்லாட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ரிலேட்டிவ்னு சொல்லும்போது எனக்கு அவங்கள பையெல்லாம் தெரியாது அப்படின்னு போயினா பேபி சேத்தா ஆளுங்க சொல்லி, பேபி சேத்தா ஆளுங்க போயினா பேபி சேத்தாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பங்காளிங்களை இறக்கி தான் போல எல்லாம் படா படாவாக இருக்காங்க அப்படின்னு போயினா சொல்லிட்டாரு. அப்புறம் நீ வந்து அங்கேருந்து கிளம்பிடு வேணாம் அப்படின்னு போயினா பேபி சேத்தா சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேபி சேத்தா ஆளுங்க கிளம்பித்தோடனே போயினா ஓடி போச்சுல அந்த பொண்ணு ஒரு அப்பாவும் போயினா கிளம்பிடுறாங்க. நீங்கள் நேற்று போயினா மூணு பேரும் சந்திச்சுட்டு இப்போ மட்டும் நான் பேபி சேத்தாவுக்கு வட்டி எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவன் நம்மளை கண்டிப்பாக காலி பண்ணிடுவான் அப்படிலாம் போயினா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பையனா மாடு கிட்ட உன்னை யாரும் துரத்துறாங்கன்னு சொன்னல யாரா அப்படின்னு கேட்கும்போது, யாரோ ஓடி போச்சுல அந்த பொண்ணு அவங்களோட அப்பா எங்கே ஓடி இருக்காங்கன்னு தெரியும்னு அவர் வந்து நம்மளை துரத்திக்கிட்டாரு அப்படின்னு பையனா சொல்லி, வீட்டுக்கே அவர் வந்துட்டாரு நல்ல வேலை என் ஒய்ஃப் மீரா வீட்டில் அப்படி சொல்லும்போது, நான் மீரா வீட்டில் அப்படின்னு அவர் கேட்கும்போது நானாண்டா பத்திரமா கத்து நான் அனுப்பிச்சு வச்சு அப்படின்னு பையனா சமாளிச்சுட்டு இருக்காரு. என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பையனா சொல்லிச்சாரு, இப்போ வந்து இந்த காபி ஷாப்பை நான் காப்பாற்றிக்கணும்னா அதுக்கு முகேஷை பிடிக்கணும், அந்த பொண்ணை வந்து சேர்க்கணும்னா அதுக்கும் முகேஷை பிடிக்கணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், முகேஷ் வந்து அந்த பொண்ணோட அப்பா கிட்ட மாத்திடக்கூடாதுன்னா அவருக்கு ஒன்றுருவாரு, அவன் போலீஸ் கிட்டையும் மாற்றக்கூடாது, போலீஸ் கிட்ட மாட்டினானா அவன் கிட்ட தான் அவன் தூக்கி கொடுப்பான். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம முகேஷை பிடிக்கணும், ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும்ல அதுக்கு அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லும்போது, நம்ம சீனு பையனா போய் லேப்பை ஓப்பன் பண்ணி குரோம் ஹிஸ்டியை பையனா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா அவன் இன்றைக்குமே லேப்டாப் நோண்ட மாட்டான், ஆனால் இன்றைக்கி நான் வந்து வரும்போது அவன் லேப்டாப் நோண்டிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஹிஸ்டியை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் வந்து கோவாக்கு போயிருக்கான் அப்படின்னு பையனா தெரிய வருது. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது, நம்ம எத்தனை வருஷமாக கோவாக்கு போகலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி போகிறோம்டா அப்படின்னு பையனா ஹீரோ சொல்கிறார். அந்த பொண்ணோட அப்போ என்ன பண்ணுறதுனா நம்மளுடைய மாடுவோர வீட்டுக்கு பையனா போயிட்டு அங்கே யாராவது வச்சுருக்கானான்னு போய் பார்க்குறாரு. அப்புறம் நம்ம சேத்தா ஒரு ஆளுங்களும் வெளியே வந்துட்டு, அண்ணா நம்ம வருவோம் தெரிஞ்சிட்டவன் வந்து ஆளுங்கள்லாம் வீடு ஃபுல்லாக வச்சிருக்கான அப்படின்னு சொல்லும்போது, நீ ராம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம அங்கே வந்து அவனை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது பையனா வெளியே ஒருத்தர் பையனா நின்றுத்திருப்பாரு. நீ மதியானம் நான் உன பார்த்தனே அப்படின்னு பையனா அவர் தொடர்த்துக்கிட்டே போவார். அப்புறம் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே பையனா வெளியே வராங்க. அப்போனா மதியானம் நம்ம ஒருத்தங்கிட்ட அட்ஜஸ்ட் கேட்டோம்னா அவன் மாடு வர ஆள் போலனே இப்போ வேவு பார்க்க அமைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே, ஏ வண்டி வர அவரை தொடர்த்துவோம் அப்படின்னு பையனா இவங்க வண்டி எடுத்துறாங்க. அப்படா பையனா கோவாக்கு போக வீட்டிலேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் பையனா எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ போகிறாரு. மாடு பையனா அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்தாங்க போய் அந்த பையன்லாம் பிடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு நான் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுக்கு போகாத பேபி சேத்த ஆளுங்கெல்லாம் அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, மீரா விடா சேஃபு அங்கேயே இரு அப்படின்னு பையனா மாடு பையனா சொல்லிடுறாரு. அப்படா இவங்க கம்பெனிக்குன்னு ஒரு வண்டி வச்சுருப்பாங்க, அல்ல போகலாண்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம வேறு வண்டியில் போவோம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு போனால் இன்னொரு வண்டியை போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு போவாங்க. ஆனால் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாரு, டே அந்த வண்டியிலே போகண்டா அப்படின்னு பையனா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோடனே, சரி அந்த வண்டியில் போகணும்னா அந்த வண்டியிலே போவாங்க. ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னு பையனா, போலீஸ் யாராவது வந்து விசாரிப்பாங்க நம்ம இங்கேரா இருக்கானு, அதனால் வந்து நீ வாட்ச்மேன் கிட்டே போய் சொல்லு நம்ம வந்து வெளியே போகிறோம் யார் வந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு
ஒன்றே பையனா, வாட்ச்மேனுக்கு பையனா காடு கேட்காரு. இவர் பையனா கட்டி கட்டி நாங்கள் கோவாவுக்கு போகிறோம், யாருக்கும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, கோச்சிக்கிட்டு போகிறீங்களா, சரி சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு பையனா சொல்லிட்டு கட்டி கட்டி சொன்னுற பையனா சேத்தா ஒரு ஆளுங்க கேட்டு சேத்தா கிட்ட பையனா சொல்கிறாங்க, என் கிட்டே வராங்களா பார்த்துக்கிறேன் அப்படின்னு பையனா சேத்தாவும் சொல்கிறாரு. ஏன்னா சேத்தா பையன் கோவாவில் இருப்பார். அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா பையனா சிக்னலில் நின்றுட்டு இருப்பார். அப்புறம் நம்ம ஹீரோ இருக்காரோ அங்கே வருது, ஆனால் ஹீரோ யாருன்னு பையனா அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பையனா அவங்க பையனா நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம மாடு பார்த்தீங்கன்னா முன்னாடி ரேடியோ போகலான்னு வராரு. அப்புறம் பையனா அவங்களும் பார்த்துறாங்க. அவருக்கு தெரிஞ்ச பையனா அவர் அமைதியாக இருக்கார். ஏன் பையனா இவங்க பேசுகிறாரு கேட்குறான். இவங்க பேசுகிறலாம் வச்சு பார்க்கும்போது பையனா கோவாவில் தான் இருக்காங்க அப்படின்னு பையனா அவருக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் பையனா கோவாக்கு வண்டியை விடுங்கடா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. மாடுவோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்து பாரு அப்படின்னு பையனா ஃபோன் பண்ணி வச்சுட்டு அவங்க பையனா தூங்கிடுறாங்க. இவர் பையனா ரொம்ப நேரமாக பார்த்து படித்திருக்காரு. அதுக்கப்புறம் பையனா ரேடியோ ஆன் பண்ணி அங்கே பையனா அந்த ஃபோனை பையனா வச்சிடுறாரு. மைடிலி பையனா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணிட்டு என்னோட கசின் ஏன் கெட்டி வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. இல்லை இப்போ முடியாது, அடுத்த வாரம் வந்து மும்பைக்கு வர வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லை இங்கே நடந்துருக்க இருளாக பார்த்தா உனக்கு கூடி சீக்கிரமே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல், நான் வந்து சென்னைக்கு வரேன் உங்க இருக்கிறேன் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. அப்புறம் அவர் சென்னைக்கு வேணாம் நீ கோவாக்கு வா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. நம்ம அங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. இதெல்லாம் பையனா ஹீரோனியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போலாம் பையனா ரொம்ப கவலையாகிடுறாங்க. அப்புறம் நம்மளுடைய ஹீரோவோட ஃப்ரெண்டு பையனா கோவாக்கு நெக்ஸ்ட் எப்போ ஃப்ளைட்டு அப்படின்னு பையனா கேட்குறாங்க. இவங்களும் பையனா கோவாக்கு வர போகிறாங்க. அதே பையனா இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. படத்தை ஓப்பன் பண்ணவனே பையனா ஹீரோ பையனா கோவாக்கு போயிட்ட மாதிரி காத்துறாங்க. ஹீரோ அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பையனா அப்படியே மாசின் திரியெல்லாம் பையனா பீஜியம் போய்ட்டு அந்த மாதிரி பையனா வராங்க. வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா முகேஷ் இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு முகேஷ் அப்படின்ற பேரில் வந்து ஹோட்டல் புக் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் புக் ஆயிருக்கு, 101 ரூம் நம்பர் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இப்போயே போய் அவனை அடித்து பணத்தெல்லாம் வாங்கிட வேணாம், நம்ம வந்து பொறுமையாக ரூம் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அவனை போய் வச்சு செய்வான் அப்படிலாம் பையனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பையனா 103 பையனா ரூம் போடுறாங்க. அதுக்கப்புறம் முகேஷ் ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா யாராவது பேசுகிறானா அப்படின்னு பையனா காடை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதுவும் கேட்க மாட்டேங்குது. இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபி சித்தாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம் தான். அது அவங்களுக்கு பையனா அப்போ தான் தெரியுது. ஹீரோ பையனா ஒரு ரூமுக்கு போயிடுறாரு. போயிட்டு இப்போ ஒரு மேத்தரே கிடையாது, முகேஷ் கிட்ட நம்ம வந்து காசை வாங்கிட்டு பேபி சித்தா கிட்ட கொடுக்க போறோம், இங்கேயே இந்த மேத்தர் வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரம் பார்த்தா அவர் ஃபோன்லயும் சார்ஜ் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ரூம் 101 பையனா போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டே இருக்காங்க, தத்திக்கிட்டே இருக்காங்க. கடவானா பார்த்தீங்கன்னா கடவை பையனா திறக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் ரூம் சர்வீஸ் மேன் வந்துட்டு அவங்க வந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பையனா சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம ஹீரோ பையனா அவர் கையில் 500 கொடுத்து, இவங்க வந்து வந்தாங்கன்னா நீ வந்து எனக்கு சிக்னல் கொடு அப்படின்னு பையனா சொல்லிட்டாரு. பேபி சித்தா இந்த பக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ பையனா காட்டி இவங்க வந்து எங்கே இருந்தாலுமே பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு பையனா சொல்லிடுறாரு அவங்களுடைய அடியாள்கிட்ட. ஹீரோ பையனா இங்கே கிளம்பி இருக்காரு. எங்க அப்படின்னு பையனா மெய்டிலி வந்து பையனா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து கூப்பிடலாம் அப்படின்னு பையனா போறாரு. அப்புறம் பையனா மெய்டிலிக்கு ஃபோன் பண்ணி, என் போன்ல சார்ஜ் இல்ல, நீ வந்து தலாப்லாம் பையனா கேட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு பையனா சொல்றாரு. ஹீரோ வெளியே போறாரு. அப்புறம் பையனா மீராவும் ஜானகியும் பையனா வராங்க இந்த ஹோட்டல்ல புக் பண்ண. ஓகேவா, அவரை வந்துட்டு பையனா மாடு அப்படின்னு பேர்ல ரூம் புக்கா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. புக்கா இருக்கு அப்படின்னு பையனா சொல்றாங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஹீரோ தங்கியிருக்க ரூம்ல இருந்து பக்கத்து ரூம் தான் பையனா இவங்களோட ரூம். ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. வந்துட்டோடனே பையனா அங்கே பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. அப்புறம் பையனா அவரும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எடுக்கிறாரு. அப்புறம் பையனா ஹீராவை பற்றின மெமரிஸ்லாம் அவருக்கு பையனா வந்துக்கிட்டே இருக்குது. எப்படி எப்படிலாம் இருந்தோம் அப்படிலாம் பையனா யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பையனா ஒரு வண்டி மேலே இவர் வண்டியை விட்டுறாரு. விட்டவுடனே பையனா அவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி போச்சுல அந்த பொண்ணு ஒரு அப்பாவும் பையனா அங்கே வர்றாரு. அந்த டிராஃபிக்கில் தான் பையனா இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. டே அவனை ஃபாலோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அப்புறம் பையனா ஃபாலோ பண்ணிட்டும் பையனா போகிறாங்க. இன்னொரு பக்கம் மும்பையில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவராக இருந்தார்ல அவர் பையனா போலீஸில், அவர் பையனா இவன் எங்கே இருந்தாலுமே பிடிங்க அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. சென்னைக்கு போன பேசஞ்சர் லிஸ்ட்லாம் எடுங்க, அவன் சென்னைக்குலாம் போயிருப்பாவ அப்படிலாம் பையனா சொல்லிட்டு, ராம் ஐ எம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்னு பையனா சொல்கிறாரு. ஹீரோவும் பையனா மெய்டிலியை பார்க்குறாரு. பார்த்துட்டவனே பையனா என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவங்க இல்லை நீ வர மாட்டியும் நான் பயன்ட்டு அப்படின்னு பையனா பைக்லேயும் பையனா ஏறி உக்காடுறாங்க. உக்காந்துட்டவனே அவர் பையனா இப்போ வந்து இவ்வளோ தூக்கணும்னு வச்சுக்கேன், என் பொண்ணை அவன் தானாக விற்றுடுவான் அப்படின்னு பையனா ஒரு பிளான் போடுறாரு. அதாவது அந்த ஓடி பச்சில் அந்த பொண்ணோட அப்பா, அப்புறம் பண்ணிங்க ரெண்டு பேரும் அமிச்சு பையனா அந்த பொண்ணை தூக்கிடுவா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் பையனா அங்கே போயிட்டு, நீ தானப்பா அங்கே சென்னையில் காப்பி கடை வச்சுருக்கேன், உன் கல்லை வந்து வேலை செய்கிற பையன் வந்து கவுன்சில் பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டான், அதனால் வந்து கவுன்சிலர் வந்து உன் பின்னாடி உட்காந்துருக்கலாம் இந்த பொண்ணை தூக்க சொல்லியிருக்கான் அப்படின்னு பையனா சொன்னேன். தூக்கிட்டு வாங்க அப்படின்னு பையனா அங்கே கவுன்சிலர் கத்துறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பையனா இவங்க அடிச்சு போட்டு பையனா வண்டி ஸ்பீடாக ஓட்டுறாரு. அப்புறம் பையனா கார்லேயே சேசிங் நடக்குது.
இந்த சீசிங்கும் என்ன காமெடியாக அப்புறம் பையனா ஹீரோ ஒரு பொண்டுக்குள்ளே பையனா பைக்கை விடுறாரு. அதுக்கப்புறம் காரும் பையனா கொஞ்சம் தூரம் அந்த வழியாக வருது. அதுக்கப்புறம் பையனா ஒரு நிலையில் கார் இதுக்கப்புறம் போகிறாரு அப்படின்னு சொன்னேன். பையனா ஹீரோ பையனா பைக்கை பையனா ஒரு இடத்துல விட்டு அவர் பையனா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு, ஒரு சர்ச்சில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்புறம் பைக் இங்கேதான் இருக்கான், இங்கேதான் இங்கே இருப்பான் அப்படின்னு பையனா தேட சொல்லுவார். அப்புறம் பையனா அவர் சிஸ்டரோட ஜெஸ்லாம் போத்திருப்பேனா மார்வேசரில் வந்து அங்கேருந்து பையனா தப்பிச்சிருவார். நம்ம ஹீரோனி மீரா படிங்கன்னா பால்கனில் வந்துட்டு பையனா ஒரு பெஞ்சை பார்த்து கவலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சாவித்தி வந்து என்னென்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லாமல் உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாவித்தி பால்கனில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது பையனா நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா மைடிலியை கூட்டி ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. மைடிலி பையனா முன்னாடி போகிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அதே பெஞ்சை பார்த்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெஞ்சில் போய் உட்காடுறாரு. மைடிலி திரும்பி வந்துட்டு பையனா வா போகலாம் அப்படின்னு பையனா சொல்லிட்டாங்க. அது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாடுவோட வை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பையனா சாவித்திக்கு அவங்க ஹஸ்பண்ட் வாய்ஸ் கேட்குது. அப்புறம் சைடில் எட்டி பார்க்கும்போது பையனா மாடு பார்த்தீங்கன்னா சாவித்தியை பற்றி பையனா திட்டிக்கிட்டே இருப்பார். அப்போலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரெண்ட் சீனு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா என்னோட அவங்க ஒய்ஃப் மாதிரி இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லும்போது பையனா இவரும் பார்த்து ஷாக் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பையனா ஒரு பிளான் போடுவாங்க. என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா என்னடா வந்து மெய்டிலிய ஹீரோ கூப்பிட்டுருந்தாலுமே மீரா மேலே அவனுக்கு லவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவித்தி சொல்கிறாங்க. என்ன அது புரியல கொஞ்சம் வருமா சொல்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெய்டிலியை வந்து வெறுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பையனா நடக்கும். அது எப்படின்னா யார் குறியாராக ஓடி போயிட்டா அப்படின்னு போது சொன்னோம் வந்து நம்புவான். அட அவனை க்ளோஸாக இருக்கிறவங்களோட சொன்னோன்னா அவன் உண்மையாலே நம்பிடுவான் அப்படின்னு சொல்லும்போது யார் அடி அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சீனோனா அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. ஹீரோ பையனை மெய்டிலி வந்துருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு பையனா நைஸாக மெய்டிலியை கூட்டிகிட்டு போகிறாரு அவர் ரூமுக்கு. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பையனா ரூம்குள்ளே எந்த ரைத்தவனே பையனா எல்லாமே பையனா சடடி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஃப்ரெண்டும் பையனா ரூமில் கிடையா இல்லை. பேபி சீதா பையனா ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பையனா விக்னேஷ் பையனா வந்துட்டு இங்கே யார் நம்பர் எங்களுக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாஸ் யாருமே இங்கே பேச மாட்டேங்கிறாங்க நீங்கள் தமிழ் அப்படின்னு பையனா கேட்குறாரு. ஆமான்னு அவரும் சொல்கிறாரு. ஆனால் சென்னையில் ஒரு காஃபி ஷாப் வந்து நான் வந்து ஒரு பார்ட்னராக இருக்கேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆனால் அணிமுனைக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பையனா சொல்லும்போது என்ன காஃபி ஷாப் அப்படின்னு நம்மளுடைய ஹீரோட காஃபி ஷாப்பை பையனா சொல்லி ஊத்துறாரு அவர். அப்புறம் பையனா இவருக்கு வேறு 20 லட்சம் ஒன்றுமா அப்போ இவங்களை தூக்கி இருவில் போத்துருவோம் கார் உள்ள அப்படின்னு பையனா அவங்களை தூக்கி கார் உள்ள போத்துறாரு. அதுக்கப்புறம் பையனா உங்கள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கும்போது பேபி சேத்தா அப்படின்னு பையனா ஸ்டைலிஷாக சொல்கிறாரு. இதோட பையனா இந்த எபிசோடும் பையனா முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடுக்கு பையனா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 எபிசோடுமே பையனா சூப்பர் காமெடியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் நமக்கு பெல் ஐக்கான் நமக்கு ஆலம் கீக்கோங்க. டாடா பாய் பாய். ஹாய் பசங்கள், இன்றைக்கி நம்ம த்ரிபிள் சவனியோட வெப் சீரீஸுடைய 7th எபிசோடாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் 6 எபிசோட் போத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலனா போய் பார்த்துருந்துருங்க. அப்புறம் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பத்த நமக்கு பெல் ஐக்கான் நமக்கு ஆலம் கீக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடு மாடு ஒரு ஒய்ஃபு மீரா இவங்கெல்லாம் பையனா ஒரு ரூமில் இருக்காங்க. அப்புறம் பையனா ஒரு பெல் அடிக்கிறாங்க. நம்மளுடைய மாடு பையனா போய் ஒளிஞ்சிக்கிறாரு, ஏன்னா பேபி சேத்தாவாக இருக்க போகிற அப்படின்னு. அப்புறம் ஷில்பா அப்படின்னு ஒரு பொண்ணு பையனா வந்துட்டு எனக்கு காஸ்ட் 1,30,000 ரூபாய் அப்படின்னு பையனா எதுவும் சொல்லுது. அப்புறம் எதுவுமே பார்த்தீங்கன்னா மீராக்கும் அவங்களுக்கும் பையனா புரியல. அப்புறம் சாரி நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன், நான் பேபி சேத்தா ரூம்னு நினச்சிட்டு வந்துட்டேன் சாரி அப்படின்னு பையனா வெளியே போகிற. வெளியே பையனா அந்த கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கர்ஃபே வண்டியை பையனா பார்த்துறாரு. அதுக்கப்புறம் அப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே அவன் இருப்பா அப்படின்னு பண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பையனா போலீஸ்லாம் வராங்க. ஹோட்டல் உள்ள போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெய்டிலி அப்படின்ற பேரில் வந்து ரூம் வந்து புக்காக இருக்கா அப்படின்னு பையனா கேட்குறாங்க. அதே மாதிரி ஆமா சார் புக்காக இருக்கா அப்படின்னு பையனா சொல்லும்போது மேலே போய் பையனா செக்கிங் பண்ண போகிறாங்க. ஷில்பா பையனா போய் பேபி சேத்தா கிட்டே போய் எனக்கு 30,000 ரூபாய் எப்போ தரப்போகிறேன் அப்படிலாம் பையனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவரும் பையனா சமாளிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் போலீஸ் வர்ற பையனா நம்மளுடைய ஜெய் பார்த்துட்டு பையனா ஓடி போகிறாரு. நம்ம ஹீரோ பையனா ஒரு புல்லத்தை ரெண்ட்டுக்கு எடுத்திருப்பார்ல, அது வந்து பையனா போலீஸ்க்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ பையனா கண்டுபிடிச்சி அந்த லொக்கேஷனுக்கு பையனா போய்கிட்டு இருக்காங்க. மெயின் பண்ணிங்கன்னா ஹீரோ ஒரு ரூம் புக் பண்ணியிருப்பாங்களா அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, சப்போஸ் என் ஃப்ரெண்டில் யாராவது ஒருத்தர் வந்தால் கூட நான் சும்மா சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்குறான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு இருந்தேன் மட்டும் சொல்லிடாத அப்படின்னு பையனா சொல்லிட்டு அவர் எங்கேயோ போகிறாரு. அப்புறம் சீனோ கூப்பிட்டு பையனா நீயும் மெய்டிலியே லவ் பண்ண மாதிரி பண்ணு, அப்போ வந்து அவன் வந்து மீராவை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு பையனா சொல்லிட்டு சீனு போ அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து இன்னொரு ரூமுக்கு போய் ஒரு பிக் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு பையனா அவர் ரூமுக்கு போகிறாரு. அங்கேடா மெய்டிலியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பையனா ரெண்டு பேருமே பார்த்துக்கிறாங்க. ஹீரோ வெளியே வரும்போது கவுன்சிலர் ஆளுங்கள்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த மெனு கார்டை வச்சு இவர் மூஞ்ச மறைச்சி தப்பெல்லாம் இருக்கும்போது சரி இங்கே வந்து எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு பையனா எந்திரிச்சு போவார். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சேட்டை ஆளுங்க மேலே பையனா இவர் முட்டிடுவார். அதுக்கப்புறம் ஐயோ தெரிஞ்சிட போகிறேன் பையனா மூஞ்ச முடிப்பார், என்ன ஆச்சு அப்படின்னு சேத்தா கேட்பார். இப்போதான் பையனா குடிபோலையில் வந்த ஒருத்தன் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா சேத்தா மூஞ்சியில் கேக் அப்பிடுவான். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சியில் கேக் அப்போம் அப்படின்னு பையனா சேத்தா திரும்பி
அவ மூஞ்சில கேக் கப்பலன்னு போற ஒரு பையனா அவன் குனிஞ்சிருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவுன்சிலர் மேல பையனா அந்த கேக் பையனா பத்துரும். அதுக்கப்புறம் ரெண்டு கேங்குக்கு பையனா ஃபைட்லாம் பையனா வரும். அதனால நம்ம ஹீரோ யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவரு பையனா நைஸா நழுவி வெளியே வந்துடுவாரு. மாடு ஒரு ஒய்ஃப் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் மயக்க மண்டை வாங்கி தருவாரு, அப்புறம் வந்து மெய்டிலி வந்து மயக்க முடியும் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. மெய்டிலி இருக்காளா போய் பார்த்துருவா அப்படின்னு பையனா போக சொல்கிறாங்க. இவரும் பையனா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷில்பா இருக்காங்களே அவங்க வந்து பையனா இவர்கிட்ட வந்துட்டு, நீங்கள் யாரோ சேதாக்கு பணம் தரணும்னு சொன்னீங்களா, என்ன மேத்தர் அப்படின்னு கேட்கும்போது 20 லட்சம் நாங்கள் தரணும், அவர்கிட்ட கடை வாங்கினோம் அப்படிலாம் பையனா இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு மாடு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இண்டேற பார்த்தீங்கன்னா மாடு ஒரு ஒய்ஃப் பையனா பார்த்துறாங்க. அவங்க பையனா யாரிடி நீ அப்படின்னு பையனா துரத்திட்டு அடிக்க போகலாம் அப்படின்னு ஒரு பையனா ஹீரோ வராரு. இவருக்கு பக்கத்து ரூம்லேருந்து ஓடுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறாரு. மீரா புக் பண்ணியிருப்பாங்களா அந்த ரூம்லேருந்து ஓடுறான்னு மீரா ரூமில் போய் பார்க்கும்போது மீரா இருக்கிற பையனா இவரும் பார்த்துறாரு. மீரா பையனா இவங்க இவரும் பார்த்துறாங்க. அப்படா பையனா சீனுவும் மெய்டிலியும் பையனா செம்மையாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படா பையனா சீனு பையனா நிறைய தண்ணி அடிச்சனால பையனா போடையில் எல்லாத்தையும் பையனா ஒளறிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து டைவர்ஸ் அடிச்சில அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு மீரா வந்து பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிலாம் பையனா சொன்னோடனே பையனா அவங்களும் பையனா பெரிய ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பையனா வெளியே அழுது வந்துருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னை நம்பி வந்து மெய்திலி வந்துட்டா இதுமேல அவடா எனக்கு அப்படிலாம் சொன்னோன்னே பாத்தீங்கன்னா மீரா பையனா செமையா அழுக ஆரம்பிச்சு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சீனு பையனா நான் குடிச்சு தெரியாம உழைத்தால உண்மை இல்லை அப்படின்னு பையனா மைதிலி கிட்ட பையனா சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் ஆளுங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் தூக்கிடலாண்டா அப்படின்னு பையனா பிளான் போட்டு ரெண்டு பேரையும் தூக்குறாங்க. அட பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீரா ஹீரோனி பையனா பாக்குறாங்க. மீராருக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோ கிட்ட சொல்லி நம்மளுடைய மாடு பையனா சண்டை போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாரு பாத்தீங்கன்னா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனுவை கடத்திட்டு போற பையனா அவரும் பையனா பாத்துறாரு. மீரா பாத்தீங்கன்னா எவ்வளவு கடன்னு கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோ 20 லட்சம் அப்படின்னு பையனா சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேபி சேதாவும் போன் பண்றாரு. பண்ணிட்டு உன்னுடைய பார்ட்னரோட ஒய்ஃபையும் நாங்கள் தூக்கிட்டோம் அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. 25 லட்சம் தன்னாராக ஓடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈருக்கு பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. அடா மட்டும் 3 பார்ட்னர்தான் இல்லை ஒன்று அவர் இன்னொருத்தருக்கு பையனா கல்யாணமே ஆகலை. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதி பையனா அவர் தூக்கிட்டு போயிட்டாரு. அவர் மிச்சம் இருக்கிற பையனா மாடுடா, மாடுவோட ஒய்ஃப் பையனா அவங்களை தேடி சீனு தேடி போயிருக்காரு அப்படின்னு பையனா மறுபடியும் வந்து சொல்கிறாங்க. அப்போடா ஹீரோக்கு கிளியராக புரியுது கடத்தினர பையனா முகேஷை. அப்போடா பையனா முகேஷை வச்சு பையனா வாலிபால்லாம் பையனா விளையாடிட்டு இருப்பாங்க. அவரா முகேஷ் ஒரு லவ்வர் பையனா நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. அவரா ஒரு பாடி கார்டோட அனுப்பிச்சு வைக்கிறாரு. பேபி சித்தா என்ன சொல்கிறாரு பையனா முகேஷ் கிட்டரா கடை சொல்கிறா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோக்கு நடிச்சில் அந்த கடை எல்லாத்தையும் பையனா சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்தை நாங்கள் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டோம் அப்படியே பையனா ஃப்ளோவாக அடையும் சொல்லிடுறாரு. சேத்தா பார்த்தீங்கன்னா பண்ட 20 லட்சத்தை கொடுறா நான் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அவராம் பையனா ரெஸ்ட் ரூம் அவருடைய லவ்வர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நான் தரேன், எங்கள் அப்பா பெரிய அரசியல்வாதி அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பையனா முகேஷ் வீட்லேயும் போய் பாருங்கன்னா 17 லட்சம் தான் இருக்கும். அதை எடுத்துட்டு வரும் ஒரு பையனா அவருடைய பாடி கார்டு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அவள் வந்து அரசியல்வாதி பொண்ணா அதனால் வந்து நிறையா தரேன் அப்படின்னு பையனா சொல்ல முடியும். நான் 30 லட்சமாக கூட போட்டு தந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே சேதாக்கு பையனா செம சந்தோஷம் ஆகிடும். அப்படியே பையனா இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. படத்தை ஓப்பன் பண்ணோடனே பையனா கவுன்சிலர் சீனு தூக்கி தந்துருப்பார்ல அவர் பையனா மண்ணில் வீடு கட்டி விளையாண்டுருக்காரு. அப்புறம் அவரை துரத்திட்டு வந்த நம்மளுடைய மாடு பண்ணிங்கன்னா அங்கே உட்காந்துட்டு அவருக்கு ஏதாவது சிக்னல் கொடுத்து கூப்பிட முடியுமா அப்படின்னு பையனா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தவணை தவணை அவங்ககிட்ட போயிடலாம் அப்படின்னு போகும்போது பையனா யாரும் அங்கே நிற்கிறாங்க, வேறு யாரும் இல்லை நம்மளுடைய மெய்டிலி கசின் தான். அவர் பையனா மாடுவை பையனா தூக்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் பையனா கவுன்சிலரு என் பொண்ணு எங்கடா இருக்கான்னு நம்ம அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு பையனா போகிறாரு சீனு கிட்ட. அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோவோட கடையெல்லாம் பையனா அவர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீரா சாவித்தா இருக்கப்புறம் நம்ம ஹீரோலாம் ஒரு பிளான் போடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு தேர்ந்து சொப்னாவும் முகேஷும் வெளியே வரணும், அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட வந்து நம்ப வைக்கணும் இப்படி இருக்காங்கன்னு, அதுக்கப்புறம் மெய்டிலியும் சீனுவையும் வெளியே வர வைக்கணும். ஆனால் அதுக்குள்ள முகேஷ் வந்து அங்கே மாற்றிடக்கூடாது, அவனை சென்னைக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படிலாம் பையனா பிளான் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பையனா சேத்தா கூட சொப்னா பையனா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பையனா எங்கள் அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குது, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தருவார் அப்படின்னு ஒன்னே பார்த்தீங்கன்னா பேபி சேத்தாவும் பையனா ரொம்ப ஹாப்பி ஆயிரு. ஆனால் இதெல்லாம் வந்து முகேஷ்க்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் வந்து விட மாத்தா அப்படின்னு பையனா சொல்லிடுறாங்க சொப்னா. அதே மாதிரி பையனா முகேஷ் வந்து அவர் பையனை 1 லட்சத்தை கொடுத்துருப்பேனா அவரும் சொல்லியிருக்க மாட்டார். நம்ம ஹீரோக்கு பையனா பேபி சித்தா ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோக்கு பையனா சொப்னா வேணும், அதுக்கு பையனா காசு கொடுக்க வந்து எந்த லொக்கேஷனை அனுப்புங்க அப்படின்னு பையனா ஹீரோ சொல்லி. நம்ம சீனு பையனா மெய்டிலி கிட்ட போயிட்டு பையனா நீ நண்டெல்லாம் வந்து ஒரு கனவாக நினச்சி மறந்துடு, ஹீரோ வந்து மெய்டி மீரா அவரா லவ் பண்ணுறா அப்படிலாம் பையனா சொல்லிக்கிட்டு இருக்காரு.
சென்னையிலேருந்து போலீஸ் ஹீரோ கால் பண்ணுறாரு, பண்ணிட்டு முகேஷ் வந்து கோவால் தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பேனா எனக்கு வந்து கவுன்சிலரோட நம்பர் வேணும் அப்படின்னு பேனா சொல்கிறாரு. அவங்களும் பேனா தராங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு பையனா ஒரே கல்ல நாலு மாங்கா அப்படின்னு பேனா சொல்கிறாரு. அதுக்கு பையனா ஹீரோனி முகேஷ் சொப்னா சீனு மைடிலி. அப்போது மாடு என்னானா அப்படின்னு பையனா கேட்குறாங்க. மாடுவ பையனா மெய்டிலியோட கசின் பிரதர் பையனா தூக்கிட்டு போயிருவாப்ல, அவரு பையனா விசாரிச்சுட்டு இருக்காரு. இவரும் பையனா நண்பர் எல்லாத்தையும் பையனா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பையனா கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்ணு என் கிட்டதான் இருக்கா, அதுக்கு நீ 30 லட்சம் தானனா உன் பொண்ணு உன் மாப்பிள்ளையை தந்துடுவேன் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் கேட்கும் போது ஹீரோ கிட்ட ப்ரூஃப் இருக்காரு. அதுக்கு பையனா டக்குன்னு ஃபோனை கட் பண்ணி அடுத்து பையனா பேபி சேத்தா ஃபோன் பண்ணிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்கும்ல, அவர் பையனா அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் பையனா எனக்கு 35 லட்சம் வேணும் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அதுக்கு பையனா கவுன்சிலரும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. கவுன்சிலர் என்ன நினச்சிருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கலாம் ஒரு கேங்கு போல பேர் வேறு வேறு நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணிச்சாங்க, நம்ம சேஃபாக மூவ் பண்ணுண்டா அப்படின்னு பையனா அவங்க அடியாளுக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனுவும் மைடிலியும் பையனா காணாமல் போயிருப்பாங்க. எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டுருக்கும் ஒரு பையனா மைடிலி பையனா கடலில் உள்ளலாம் அப்படின்னு பையனா போகிறாங்க. அதுக்கு பையனா சீனு காப்பாற்ற போகிறேன்னு பேரில் பையனா அவர் அலையில் மாட்டிப்பார். அதுக்கப்புறம் பையனா மெய்டிலியாக வந்து பையனா காப்பாற்றி அவரை கரைக்கு பையனா கொண்டு வருவாங்க. அந்த சீன்லாம் பையனா ஃபன்னியாக இருக்கும். அப்புறம் முகேஷும் சொப்பனாவும் பையனா பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தியா பையனை 1 லட்சம் கொடுத்தோன்னே எப்படி வரவேற்பில் எப்படி இருக்குப்பார் அப்படின்னு பையனா முகேஷ் சொன்னோடனே, ஏன்னா நீயும் பையனை 1 லட்சம் கொடுக்கல, எங்கள் அப்பா கிட்ட நான் 35 லட்சம் வாங்கி கொடுக்கலான்னு கேட்டா அப்படின்னு பையனா அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இதுவும் பையனா நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போனா பையனா கவுன்சிலரை நம்மளுடைய பேபி சேத்தா இருப்பார்ல அவர் வீட்டு வெளியவே பையனா வர சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பையனா பிஜிஎம்லாம் போட்டு மாசா பையனா 3 பேர் நண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கே போயிடுவார். கவுன்சிலர் வந்து பையனா 35 லட்சத்தை பையனா தராரு. நான் உள்ளே போய் உன் பொண்ணை வந்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பையனா உள்ளே போய் இந்தா 35 லட்சம் அப்படின்னு பையனா பேபி சேதா கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் முகேஷ் அவளையும் அனுப்பு அப்படின்னு சொல்லி முடிவு இருப்பாருனா, இல்லை இவளுக்கும் 35 லட்சம் அது அவங்க அப்பா வந்து தருவான் அப்படின்னு பையனா அவர் சொல்கிறாரு. ஹீரோ பையனா வெளியே போயிட்டு பொண்ணு உள்ளடா இருக்காவா அப்படின்னு பையனா கவுன்சிலர் பையனா கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேங்க்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் முகேஷ் பையனா டேபிள் மேலே காசு இருக்கிற பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஓடிடலாம் அப்படின்னு பையனா அவருடைய லவ்வரோட பார்த்தீங்கன்னா அந்த காசுலாம் எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்க்குறாரு. ஆனால் கேட்டு பையனா இவரால் எட்டி பையனா குடிக்க முடியல. அப்புறம் சீனுவும் பையனா அந்த ஸ்பாத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பையனா மெய்டிலியை காரில் பையனா விட்டுட்டு அவரும் பையனா உள்ளே போகிறாரு. காரில் மெய்டிலி அதுக்கப்புறம் பையனா மீரா ரெண்டு பேரும் பையனா மூஞ்சை பார்த்து அவங்களே பையனா சிரிச்சு. நம்மளுடைய மாடுவும் பையனா ஸ்பாத்துக்கு வந்துடுவார். சும்மா வர மாத்தார் போலீஸோட பையனா வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் பையனா ராமிங்கரானா இருக்கானா, அப்போ மெய்டிலி அவன் கிட்டராக இருப்பா அப்படின்னு பையனா ராமுக்கும் அந்த போலீஸ்க்கும் பையனா சண்டை வரும். நம்மளுடைய சீனுவும் பையனா பேபி சேத்தாவும் ரெண்டு பேரும் பையனா காமெடியே டெம்மி கட்டி வச்சு பையனா சண்டை. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதே கட்டியை வச்சு பையனா அவர் கழுத்தில் கட்டி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஓடியும் வந்துடுறாங்க. பேபி சேத்தாவை கெட்டி போட்டு எல்லாருமே பையனா அங்கிட்டு தப்பிச்சுண்டு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. போயிட்டு பையனா ஹீரோ அந்த ரெண்டு பையன் அவர்கிட்ட இருக்கும். அந்த ரெண்டு பையிலேருந்து காசு எடுத்து கொடுத்து இந்த ஆயிரம் உங்கள் அப்பா காசு நீயே வச்சுக்கோ அப்படின்னு பையனா சொல்கிறாரு. மெய்டிலியும் பார்த்தீங்கன்னா மீராவை தான் அவன் லவ் பண்ணுறான், அதனால் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு பையனா கடைசியாக மீராவோட ஹக் பண்ணிட்டு நீ வந்து பிரெக்னென்ட்டாக இருக்கிற உன்னை விட எனக்கு தான் சந்தோஷமாக இருக்குன்னு பையனா சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் பையனா நம்ம ஹீரோக்கும் தெரியுது ஹீரோ நீ பிரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு. அப்புறம் மெய்டிலி அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு இருப்பாங்க. நம்ம சீனு பையனா ஹீரோ மாதிரி வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அவங்களும் பையனா சிரிக்கிறாங்க. அவனா ஹீரோ பையனா ஹீரோனிட்ட சாரி அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது பையனா கீழே ஒரு பெரிய சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது பணப்பை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பையனா சொல்கிறாங்க. அது வேறு யாரும் தூக்கியிருக்க மாட்டாங்க, ஷில்பா அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்கள பார்த்தீங்களா, அவங்க தான் பையனா தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம சீனு பார்த்தீங்கன்னா என்ன ஆசை மெய்டிலி அப்படின்னு பையனா பார்த்து படிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ பையனா அவங்க பை தூக்கிட்டு அவரு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நான் வேணா பையன் முனைக்கு வரைக்கும் எடுத்துட்டு வரது அப்படின்னு பையனா அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவராக பையனா முனைக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவார். அப்படா எல்லாரும் வந்து சீனி கிட்ட வந்து இங்கே யாராவது பைய எடுத்துட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவராக பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் கவுன்சிலர் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணை துரத்திட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் பையனா பேபி சேதா துரத்திட்டு இருப்பாரு. சரி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடியல, நம்ம தான் காசு செட்டில் பண்ணிட்டோம்ல பேபி சேதாக்கு, இனிமேல் நம்மளுக்கு எடுக்க அந்த படம் அப்படின்னு பையனா சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு பையனா சொல்கிறாரு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த படமும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேறு யார் வெப்சீரிஸ் மூவி எது வேணாலும் பையனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். அண்ட் இந்த வெப்சீரிஸோட 1st 4 எபிசோட் பையனா எனக்கே ரொம்ப பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 4th 4 எபிசோட் பையனா மஸ்ட் வாட்ச் எபிசோடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் நம்பிக்கி பெல் ஐக்கான் நம்பிக்கி ஆல் நம்பிக்கோ. டாடா, பை பை, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.
ஆமாம் என்ன போட்டு வெப் சீரிஸே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீர் ஏன்னா கேட்குறே. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ் தவிர மிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோடு எபிசோடெல்லாம் போட்டிருப்போம். சப்போஸ் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கமோ புரிஞ்சிருக்காரோ, அதனால் எல்லா எபிசோடையுமே பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் எடுத்து போட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீக்கே நான் அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டேன் கிட்டத்தட்ட 5 வெப் சீரிஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். ஈர் வந்துட்டு செகண்ட் வெப் சீரிஸ் இதுக்கப்புறமா வந்துகிட்டே இருக்கும். அப்போது மை ஹோம் டெஸ்டினி அப்படின்னு கேட்குறத எனக்கு கேட்குது. அது வந்துட்டு சில பல காரணத்தினால நம்மளால் போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம ரெகுலர் சேனல் எப்படி இருக்குமோ நம்ம போட ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஒரு பழைய சேனல் எப்படி இருக்கோ, வாரத்துக்கு ஒரு புது படம் பார்த்துருவோம், பழைய படமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல படத்தை பார்ப்போம், தெலுங்கு படம் மலையாள படம் அப்படின்ற மாதிரி எல்லா லாங்குவேஜ் மூவிஸ் அந்த மாதிரிலாம் போடுவோம்ல. அது வந்துட்டு இதுக்கப்புறம் வரும். நெக்ஸ்ட் ஒரு வெப்சீரிஸ்க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும்.